மோகன்ஜி டைரக்ஷனில் வெளியே வந்திருக்கும் படம் தான் பகாசுரன். பகாசுரன் படத்தை பற்றின திரைவிமர்சனம் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பகாசுரன் இந்த படத்தில் வந்து செல்வராகவன், நட்டி நட்ராஜ், கூல் சுரேஷ், ராதாரவி வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஸ்டோரியை வந்து பார்த்தோன்னாக்க, ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக வந்து நட்டி நட்ராஜ் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து யூடியூப்பில் வந்து சில குற்றங்கள்லாம் வீடியோவை போடுறாரு, பிடிக்கிறாரு, சில சமூக கருத்துக்களை பதிவிடுறாரு. திடீர்னு பார்த்தோனாக்க, தன் சொந்த அண்ணன் பொண்ணு வந்து ஒரு நாள் சூசைட் பண்ணிடுறாங்க. சூசைட் பண்ணவுடனே அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோனாக்க, ஸ்பிரிச்சுவல் ஆன்லைனில் வந்து பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிய வருது. அப்படி தெரிய வரும் பட்சத்தில் வந்து சர்ச் பண்ணுறாரு, தைரியமாக வெளியே சொல்கிற பேரண்ட்ஸை வந்து தேடிட்டுருக்காரு. அப்படி தேடிட்டுருக்கும் பட்சத்தில் வந்து அப்படி வெளிப்படையாக தைரியமாக சொல்கிற ஒரு பேரண்ட்ஸை செல்வராகவன் வராரு. ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் அந்த கதாபாத்திரத்தை வந்து கச்சிதமாக நடித்து கொடுத்துருக்குறாரு. நட்டி நட்ராஜும் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக அந்த கேரக்டர் வந்து நடிச்சிருக்காரு. கூல் சுரேஷ் கேரக்டரும் கரெக்டாக தான் இருக்குது. ராதாரவி கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காருந்தான் சொல்லணும். சாம் சிஎஸ் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அப்படி அமைஞ்சு இருந்தாலும் படம் வந்து கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கதைக்களம் வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப அறத பழசான கதைக்களம். இந்த கதைக்களத்தை கையாண்டுருக்காரு மோகன்ஜி. வந்து இந்த படம் வந்து பெருசாக வந்து எடுபடலன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ரசிக்கும்படியாக சொல்லணும்னா செல்வராகவன் நடிப்பை தவிர வேறு எதுவுமே ரசிக்கும்படியாக இல்லை. இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்க தேவையே இல்லை. இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம சினிமா அப்டேட் சேனல் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 5க்கு 2 மார்க்குகள் நிச்சயம் தரலாம். Okay, thank you.